திருப்புவனம் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற திருப்புவனம் அருள்மிகு ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் திருக்கோயில் மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட பழமையான கோயிலாகவும் பல்வேறு சிறப்புகளுடனும் விளங்கி வருகிறது. இக்கோவிலின் குடமுழுக்கு பெருவிழாவானது கடந்த 29ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. இதனையடுத்து தர்மபுரி ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பத பிரம்மாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் புனித நீர் கொண்ட கலசங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க எடுத்துவரப்பட்டு ஆலய விமானத்தில் தெளிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, மதுரை ஆதீனம், செங்கோல் ஆதீனம், சூரியனார் கோவில் ஆதீனம், வேளாக்குறிச்சி ஆதீனம் உள்ளிட்ட சைவ ஆதீன மடாதிபதிகள் கலந்து கொண்டனர். மேலும் இக்குடமுழுக்கு விழாவில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேப்கப் உட்பட பல்லாயிரக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனா்.